வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் உதயம் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் உதயகுமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ அண்ட் டூ ஏ, குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ ஆகிய தேர்வுகளுக்கான வேட் டு ஸ்டடி அப்படிங்கக்கூடிய பகுதியில் வேதியியலுக்கு பள்ளி புத்தகத்தில் படிக்க வேண்டிய பாடங்கள் எவை அதான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வேட் டு ஸ்டடி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து பாக்கி பகுதிகளுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வேட் டு ஸ்டடி அப்படிங்கக்கூடிய பிடிஎஃப்கான லிங்க்கும் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேதியியல் பார்க்க போகிறோம். வேதியியலுக்கு பாடத்திட்டம் என்னென்னா, தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள். மொத்தம் இதுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்கிலிருந்து 29 பாடங்கள் படிக்க வேணும். 6ஆம் வகுப்பிலிருந்து 5 பாடங்கள், 7ஆம் வகுப்பிலிருந்து 5 பாடங்கள், 8ஆம் வகுப்பிலிருந்து 7 பாடங்கள், 9ஆம் வகுப்பிலிருந்து 7 பாடங்கள், 10ஆம் வகுப்பிலிருந்து 5 பாடங்கள். இப்போ வாங்க 6ஆம் வகுப்புக்கு போவோம். 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கக்கூடிய 3ஆவது பாடமும், 2ஆவது பருவத்தில் இருக்கக்கூடிய 3ஆவது பாடமாகிய நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், 4ஆவது பாடமாக இருக்கக்கூடிய காற்று இந்த 2 பாடமும், 3ஆவது பருவத்தில் நீர் என்கின்ற 2ஆவது பாடமும், அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கக்கூடிய 3ஆவது பாடமும், 6ஆவதுல இந்த 5 பாடங்கள். அடுத்து 7ஆம் வகுப்பு போனீங்கன்னா, 7ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா முதல் பருவத்தில் 3ஆவது பாடமாக இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பல்பொருட்கள், 4ஆவது பாடமாக இருக்கக்கூடிய அணு அமைப்பு அப்படிங்கக்கூடிய 2 பாடமும், 2ஆவது பருவத்தில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய 3ஆவது பாடமும், 3ஆவது பருவத்தில் பலப்படி வேதியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆவது பாடமும், அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆவது பாடமும், 7ஆவதுல. அடுத்து 8ஆவதுக்கு வந்தீங்கன்னா, 8ஆவதை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் புக்கு பார்த்தீங்கன்னா 3 டேமாக பிரிக்காமல் மொத்தமாகவே கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 9ஆவது பாடமாக இருக்கக்கூடிய நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள், 10ஆவது பாடமாக இருக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், 11ஆவது பாடமாக இருக்கக்கூடிய காற்று, 12ஆவது பாடமாக இருக்கக்கூடிய அணு அமைப்பு, 13ஆவது பாடமாக இருக்கக்கூடிய நீர், 14ஆவது பாடமாக இருக்கக்கூடிய அமிலங்கள் மற்றும் காரங்கள், 15ஆவது பாடமாக இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் வேதியியல். இது 8ஆவது புக்கில். அடுத்து 9ஆவது புக்கு வந்தீங்கன்னா, 9ஆவது புக்குமே அப்படி தான் டேம் வைஸ் பிரிக்காமல் மொத்தமாகவே கொடுத்துருப்பாங்க சயின்ஸ் புக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 10ஆவது பாடமாக இருக்கக்கூடிய நம்மை சுற்றி உள்ள பொருட்கள், 11ஆவது பாடமாக இருக்கக்கூடிய அணு அமைப்பு, 12ஆவது பாடமாக இருக்கக்கூடிய தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை, 13ஆவது பாடமாக இருக்கக்கூடிய வேதிப்பிணைப்பு, 14ஆவது பாடமாக இருக்கக்கூடிய அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள், 15ஆவது பாடமாக இருக்கக்கூடிய கார்பனும் அவற்றின் சேர்மங்களும், 16ஆவதாக இருக்கக்கூடிய பயன்பாட்டு வேதியியல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆவது புக்கில். அடுத்து 10ஆவது புக்கில் பார்த்தீங்கன்னா, 10ஆவது புக்குமே அப்படி தான் 3 டைமாக பிரிக்க மாட்டாங்க, அது நமக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா 7ஆவது பாடமாக இருக்கக்கூடிய அணுக்களும் மூலக்கூறுகளும், 8ஆவது பாடமாக இருக்கக்கூடிய தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, 9ஆவது பாடமாக இருக்கக்கூடிய கரைசல்கள், 10ஆவது பாடமாக இருக்கக்கூடிய வேதிவினைகளின் வகைகள், 11ஆவது பாடமாக இருக்கக்கூடிய கார்பனும் அதன் சேர்மங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு டோட்டலாக நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் 29 பாடங்கள் நம்ம படிக்கணும். ஒரு நிமிஷம் கவனிங்க. விடாமுயற்சியால் வெற்றியை விடாமல் பிடித்து விடுவோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை நமக்குள்ளே இருந்ததுன்னா, இன்னும் எத்தனை பாடங்கள் இருந்தாலும் அதை படிக்கிறதுங்கிறது எளிமையான ஒரு விஷயந்தான். இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இங்கே கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் என்னை வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து விரைவாக போடுவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நன்றி நண்பர்களே. இது உங்கள் உதயம் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் உதயகுமார்.